டாபிக் என்னென்னா, முதலாம் உலகப் போரில் இந்தியர்களின் பங்கு. இந்த முதலாம் உலகப் போரில் கிட்டத்தட்ட எல்லா கண்டத்துலேயிருந்தும் சுமார் 30 நாடுகள் வந்து இந்த போரில் தன்னோட பங்களிப்பு ஆற்றிருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், முதல் உலகப் போர் தோன்றுவதற்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்லாமின மக்கள்ன்ற ஒரு மக்கள் குழு ஆஸ்திரியா செர்பியா ரெண்டு நாட்டிலையும் இருப்பாங்க. இந்த ஆஸ்திரியா செர்பியான்றது வந்து ஆசிய கண்டத்தோட இரு முக்கியமான நாடுகள். இந்த ஸ்லாமின மக்கள் மெஜாரிட்டி எங்கே இருப்பாங்க பார்த்தோம்னா, செர்பியாவில் தான் இருப்பாங்க. அதனால் ஆஸ்திரியாவில் இருக்க ஸ்லாமின மக்கள் வந்து செர்பியாவுக்கு போகணும், தன்னோட நாட்டுக்கு போகணும், தன் இன மக்களோட ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இடம்பெறுவாங்க. ஆனால் அதுக்கு ஆஸ்திரிய நாடு வந்து தடை விதிக்கும். அதனால் செர்பியாலையும் சரி ஆஸ்திரியாலையும் சரி ஒரு மக்கள் புரட்சி ஒன்று வெடிக்கும். இந்த புரட்சி வந்து எப்போ வந்து அதோட ஹை பாயிண்ட்டு எப்போ வலுவான நிலையில் இருந்துச்சுன்னா, ஆஸ்திரிய பட்டத்து இளவரசர் வந்து இந்த புரட்சியை அடக்குவதற்காக வருவார். அப்போ அந்த ஆஸ்திரிய பட்டத்து இளவரசரே இவங்க கொன்றுருவாங்க. ஆஸ்திரிய பட்டத்து இளவரசர் யாருன்னா, ஃப்ரான்சிஸ் ஃபெர்னினாண்டு, அப்புறம் அவங்க ஒய்ஃபு, ரெண்டு பேரையும் வந்து July 28, 1914 ரெண்டு பேருமே கொலை செய்யப்படுவாங்க. அதிலிருந்து இந்த போராட்டம் இன்னும் தீவிரமாயிரும். இது ரெண்டு நாட்டுக்குள்ள பிரச்சனையை வந்து ஜெர்மனி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தன்னோட ஒரு வல்லரசு நாடாக தன்னோட நாட்டை மாற்றணும், அதுக்காக அதோட போரை வந்து செர்பியாவுக்கு எதிராக அறிவிக்குது. ஆஸ்திரியாவோட நட்பு நாடு தான் ஜெர்மனி. தன்னோட நட்பு நாடு வந்து பட்டத்து இளவரசர் இறந்தனால செர்பியாவுக்கு எதிராக தன்னோட போரை வந்து அறிவிக்குது. எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும்னா, August 4, 1914 இந்த போர் ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து ரெண்டு கூட்டமைப்பு வந்து இருக்கும். இந்த போரில் வந்து ஜெர்மன் தலைமையிலான ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி இந்த நாலு கண்ட்ரி ஒரு பக்கமும், எதிரணியில் வந்து பிரிட்டன், ஃப்ரான்ஸு, செர்பியா, ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான், இத்தாலி, ஒரு 8 நாடு இருக்கும். கிட்டத்தட்ட மோரோவர் 30 நாடுகள் வந்து இதில் பங்கேற்கும். இந்த போர் எது வரைக்கும் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னா, November 11, 1918 வரைக்கும் இந்த போர் நடக்கும். அதுக்கப்புறம் ஜெர்மனி தோற்று போய் தன்னோட தோல்வியை ஒத்துக்குவாங்க. இந்த முதல் உலக போரில் வந்து பிரிட்டனுக்கு வந்து இந்தியா மூணு விதத்தில் வந்து தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்கும். முதல்ல வந்து மிதவாதிகள், ரெண்டாவது தீவிர தேசியவாதிகள். இவங்க ரெண்டு பேரும் வந்து போரில் வந்து பிரிட்டனுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. இதில் மிதவாதிகள் தெரியும் பிரிட்டிஷ்க்கு வந்து உதவி செய்கிறதுனுடைய தன்னுடைய கடமையாகவே பார்ப்பாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகள் வந்து இந்த போர் மூலம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு வந்து இந்தியாவுக்கு ஒரு சுயாட்சியை கொடுக்கும், தன்னாட்சியை வழங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மூணாவது புரட்சிக்காரர்கள். இவங்க வந்து இந்த போர் தான் நம்மளுக்கு ஒரு ஆயுதம், பிரிட்டனுக்கு எதிரான ஆயுதம், பிரிட்டனுக்கு எதிராக நாம் ஒரு புரட்சி பண்ணி இந்த நேரத்தில் நாம் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தரலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த போரில் கிட்டத்தட்ட 30 நாடுகள் பங்கேற்றுக்கிறோம். இதில் 6.5 கோடி பேர் வந்து இராணுவ வீரர்கள் வந்து இப்போரில் இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இந்தியர்களாக இருப்பாங்க. இந்த 15 லட்சம் பேரில் 74,000 இந்தியர்கள் வந்து இறந்துடுவாங்க இந்த போரில். இந்தியர்களோட படை எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கரிபியன், கனடா ஆகிய நாலு நாடை விட 4 மடங்கு அதிகமாக இந்தியர்கள் வந்து அந்த படையில் இருப்பாங்க. இந்த முதலாம் உலகப் போர் ஆரம்பித்து 6 வாரம் கழித்து தான் இந்திய படை வந்து மாஸ்லே துறைமுகத்துக்கு வருது, பிரிட்டனோட சேருது. இதுவரைக்கே வந்து சிறிய படையை வச்சிருந்த பிரிட்டன் வந்து இந்தியாவோட படை சேர்ந்ததுனால படை வடிவம் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து முதல் உலகப் போரில் வந்து இந்தியர்கள், சிறப்பான இந்திய இராணுவ வீரர்கள் யார் யார் பார்த்தோம்னா, ஒரு 6 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாட்டியாலாய மகாராஜர் பூபேந்தர் சிங்கு, ரெண்டாவது வந்து முகமது அக்பர் அலிகான், மூணாவது வந்து சாட்டா சிங்கு, நாலாவது வந்து கோபிந்த் சிங்கு, அஞ்சு வந்து மிர் தஸ்து, 6 வந்து லெப்டினன்ட் இந்திரலால் ராய். இதில் பாட்டியால மகாராஜா பூபேந்தர் சிங்கை வந்து நம்ம ஏற்கனவே வந்து கவுன்சில் சட்டத்தில் பார்த்துருப்போம். கவுன்சில் சட்டம் 1861 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து இந்தியன் சார்பாக ஒரு ரெப்ரசண்டாக இருப்பார் பாட்டியால மகாராஜா. இந்த முதலாம் உலகப் போரில் வந்து பங்கு கொண்ட முக்கிய இந்தியர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அர்சலா கான். இந்த அர்சலா கான் யாரும் பார்த்தோம்னா, முதலாம் உலகப் போரில் போருக்கு முதல் முதலில் சென்ற இந்தியர் யாருன்னா அது அர்சலா கான் தான். இவர் வந்து 57வது வைல்டு ரைஃபிள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சீஃபாக இருந்திருக்காரு. இவர் பெல்ஜியத்தில் மேற்கு பகுதியில் இருக்க இந்திய சிப்பாய்களை வந்து போருக்கு வழிநடத்தி கொண்டு போவார். ரெண்டாவது யாரும் பார்த்தோம்னா அவல் நூர்ரு. இவர் வந்து இந்திய இராணுவத்தோட ஒரு முக்கியமான சோல்ஜராக இருப்பார். இவர் வந்து ரஷ்யாவிலிருந்து ஆயுத பொருட்கள் வந்து
மத்திய ஆசிய வழியாக ஜெர்மனிக்கு போகிறத வந்து தடை செய்வார். மூணாவது வந்து மிர் தஸ்து. ஆக்சுவலாக அந்த முதலாம் உலகப் போரில் வந்து ஒரு ரூல் போட்டிருப்பாங்க, எந்த கண்ட்ரியும் வந்து விஷவாயுவால் தாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதியே இருக்கும். ஆனால் ஜெர்மனி வந்து அதையும் மீறி அந்த விஷவாயு தாக்குதல் நடத்தும். இந்த விஷவாயு தாக்குதலேருந்து இந்திய வீரர்களை வந்து மிருதஸ்து தான் அதிக அளவில் வந்து மீட்டு கொண்டாடுவார். அதனால் இந்தியாவில் வந்து அது மீடியாஸ்லாம் இதுவரை தான் வந்து ஒரு ஹீரோ மாதிரி வந்து கொண்டாடுவாங்க. நாலாவது வந்து குதாதத்துக்கான். குதாதத்துக்கான் வந்து இந்த போரில் வந்து மிகச்சிறப்பாக வந்து தன்னோட பணியை கொடுத்துருப்பார். அதனால் முதன் முதலில் விக்டோரியா விருதை பெற்ற முதல் வீரர் இந்திய வீரர் யார்னா குதாதத்துக்கான் தான். அடுத்தது அமர் சிங்கு. அமர் சிங்கு யார்னா இந்திய இராணுவத்தோட சிறந்த கேப்டனாக இருந்தவர். இவர் வந்து நல்ல கேப்டன் மட்டும் கிடையாது, ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இவர். இவர் வந்து தன்னுடைய நாட்குறிப்பில் வந்து முதல் உலகப்போர் உட்பட எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையும் வந்து தன்னோட நாட்குறிப்பில் வந்து எழுதியிருப்பார். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவர் தான் உலகிலேயே மிக நீண்ட நாட்குறிப்பை எழுதியவர். அடுத்தது வந்து பிரதாப் சிங். பிரதாப் சிங் யார்னா தன்னுடைய 73வது வயசில் முதலாம் உலகப்போருக்கு சென்ற மிக வயதான மனிதர். இவர் வந்து 1918 ஓட்டோமான் பேரரசை வீழ்த்ததில் முக்கிய நபராக இருந்தார். இந்த ஒட்டோமான் பேரரசு வீழ்ந்ததுனால துருக்கி தன்னுடைய படைபலத்தை நிறைய இழந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கஸ்தூரிபாய் காந்தி. இந்த முதலாம் உலகப்போர் நடந்த காலகட்டத்தில் வந்து மகாத்மா காந்தியும் அவரோட மனைவி கஸ்தூரிபாயும் வந்து இங்கிலாந்தில் தான் இருப்பாங்க. அப்போ வந்து முதலாம் உலகப்போர் சார்பாக வந்து இந்திய இராணுவ மருத்துவமனையை வந்து இங்கிலாந்து வந்து அமைச்சு கொடுக்கும். அதில் வந்து 16,000 இராணுவ வீரர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மகாத்மா காந்தியும் கஸ்தூரிபாய் காந்தியும் ரெண்டு பேரும் வாலண்டியராக போய் அந்த மருத்துவமனைக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை செய்வாங்க. அடுத்து ஒய்டபிள்யூசி என்ற ஒரு அமைப்பு. இந்த ஒய்டபிள்யூசி என்ற அமைப்போட எக்ஸ்பான்ஷன் என்ன பார்த்தோம்னா யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன். இந்த அமைப்பு இது எந்த விதத்தில் வந்து இந்திய இராணுவ வீரர்களுக்கு உதவும்னா மேக்சிமம் வந்து இந்திய இராணுவ வீரர்கள் வந்து படிப்பறிவு இல்லாமல் தான் இருந்தாங்க. அவங்க தன்னோட ரிலேட்டிவோட தன்னோட உறவினர்களோட தொடர்பில் இருக்கணும், தன்னை பற்றி நலன் அவங்களுக்கு தெரியணும், அப்படி அவங்க அந்த மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு இந்த அமைப்பு வந்து உதவியாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பொருளாதார ரீதியிலையும் இங்கிலாந்துக்கு பல உதவிகள் பண்ணுச்சு. இதில் வந்து சுமார் 8 கோடி மதிப்பிலான உபகரணங்கள், அந்த இராணுவ ஆயுதங்கள், அதில் அது எல்லா உபகரணங்களையும் வந்து இங்கிலாந்துக்கு வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்கும். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பிரிட்டிஷ்க்கு இந்தியா எந்த மாதிரி தன்னுடைய ஆதரவை கொடுத்துச்சு அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஆனால் மூணாவது அந்த புரட்சியாளர்கள் வந்து இந்த போர் சூழலை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வன்முறையின் மூலமாக இந்தியாவை வந்து ஒரு சுதந்திர நாடாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து பிரிட்டனுக்கு எதிராக தன்னுடைய புரட்சியை பண்ணுவாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கதார் குழு. இந்த கதார் குழு வந்து எங்கே இருந்தது அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து இந்த கதார் குழு இருக்குது. அந்த கதார் குழு புரட்சியாளர்களை அவங்கள மூலமாக இந்த பிரிட்டிஷோட காலனி ஆதிக்கத்திலிருந்து நம்ம நாட்டை வந்து விடுதலை அடைய வைக்கணும் அப்படின்றத வந்து ஒரு நோக்கமாகவே இது வச்சிருந்துச்சு. இந்த கதார் புரட்சியாளர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த உடனே அவங்க கூட ராஜபிகாரி கோஷும் சச்சின் சாயிலும் பிரிட்டிஷ்க்கு எதிராக அந்த புரட்சி செய்யணும்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. இதோட விளைவாக வந்து இந்த போர் முடிஞ்ச பின்னாடி ராஜபிகாரி கோஷை வந்து தூக்கில் போட்டுருவாங்க பிரிட்டிஷ் வந்து. அப்புறம் 1914 வந்து கல்கத்தா ரோட்டரி கம்பெனி ஒரு கம்பெனிகிட்டேருந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த துப்பாக்கியும் கை துப்பாக்கிகளும் இந்த வெடி மருந்தையும் புரட்சிக்காக வாங்குவாங்க. இந்த புரட்சியாளரோட முக்கிய தளம் எது எது முக்கியமான ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா பஞ்சாப்பும் வங்காளமும் தான் இருந்துச்சு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா வங்காளத்தில் ஜதின் முகர்ஜி தலைமையில் வந்து அந்த புரட்சி குழு இருக்கும். இவங்க என்ன இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ்க்கு எதிராக அவங்களோட ரயில் பாதையை சேதப்படுத்துறது, கொல்கத்தாவில் இருக்க வில்லியம் கோட்டையை கைப்பற்றுவது, அப்புறம் வந்து இவங்க வந்து இந்த போரை அனௌன்ஸ் பண்ணதே ஜெர்மனிக்கு எதிராக தான். அப்போ அந்த ஜெர்மனிகிட்ட இருந்தே அவங்களோட ஆயுதங்களை வந்து இந்தியாவுக்கு தரையிறங்க செய்வது அதன் மூலம் புரட்சியை வந்து பெருசாகிறதுன்ற ஒரு திட்டத்தை வச்சுருப்பாங்க. இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜதின் முகர்ஜி வந்து ஒடிசாவில் இறந்துடுவார். அதோட வங்காளத்தோட முக்கிய புரட்சியாளர் தலைவரை இறந்த பின்னாடி இந்த புரட்சி வந்து கிட்டத்தட்ட தாக்கம் வந்து குறைஞ்சிரும். இது மட்டும் இல்லாமல் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபேவராக ஒரு சில விஷயத்தை கொடுத்துருப்பாங்க.
என்னென்னா அந்த அரெஸ்ட் பண்ணவங்க பிரிட்டிஷ் வந்து இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ண இந்திய கைதிகளெல்லாம் நிறைய பேரை விடுவிச்சிருவாங்க. அது போக மாண்டேகு வந்து 1917 வந்து நிர்வாக சீர்திருத்தம் கொண்டாடுவார். எலெக்ஷனு, இந்தியாக்கோட ரெப்ரசன்ட்டு அதெல்லாம் இனிமேல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற ஒரு சீர்திருத்த அறிக்கையை வந்து அவர் கொடுத்த உடனே இந்த புரட்சி அடங்கிடும். முதலாம் உலகப் போரின் விளைவுகள் என்னென்னு பார்த்தோம்னா, போர் ஆரம்பித்த ஜெர்மனி வந்து நவம்பர் 11 1918 தன்னுடைய தோல்வியை வந்து ஒத்துக்கிறோம். அதனால் 1919 வந்து ஒரு அமைதி மாநாடு வந்து பாரிஸில் நடக்கும். இதன் விளைவாக வந்து 1920 வந்து சர்வதேச அமைப்பு உருவாக்கப்படும், லீகல் ஆஃப் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது போக நாடுகள் இந்த போருக்கு பின்னாடி இந்த நாடுகளோட எல்லையை வந்து எல்லா நாடும் தன்னுடைய எல்லைகளை வந்து சீரமைச்சுக்கிறோம். இந்த போரோட இறுதியில் கிட்டத்தட்ட இந்த போர் எதுக்காக நடந்ததுன்னா, ஜெர்மனி வந்து தன்னுடைய வல்லரசு நாடாக காட்டணுன்ற ஒரு சந்தர்ப்பத்துக்காக இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா யூரோப்பியன் கண்ட்ரியும் அதுக்காக தான் இந்த போர்லேயே இறங்குவாங்க. ஆனால் அதுக்கு தலைகீழாக அமெரிக்கா வந்து வல்லரசு நாடாக மாறிடும். இதில் வந்து இந்த டயத்தில் தான் வந்து அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய முதலாளித்துவ நாடாகவும் அதிக இராணுவ தளவாடங்களை வந்து இந்த போரில் உற்பத்தி செஞ்சதுனால வல்லரசு நாடாகவும் மாறிடும். இது அமெரிக்காவில் நடந்த சில விஷயங்கள். ரஷ்யாவில் என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் வந்து ரஷ்யாவில் வந்து முடியாட்சியாக நடக்கும், ராஜா ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. 1918 வந்து அங்கே ஒரு மக்கள் புரட்சி நடக்கும். எப்படி இந்தியாவில் பிரிட்டிஷ்க்கு இதாக நடந்துச்சோ அதே மாதிரி ரஷ்யாவிலே ஒரு மக்கள் புரட்சி நடக்குது. அப்போ வந்து அந்த மக்கள் புரட்சிக்கு தலைமை வைத்த லெனின், அவரோட கட்சி வந்து போல்விஷ் கட்சி, அவர் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுவார். கிட்டத்தட்ட தெரியும், கிட்டத்தட்ட 1,500,000 இந்திய வீரர்கள் வந்து இந்த போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் 74,000 சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருவாங்க. இந்த போரின் விளைவாக வந்து என்ன நடக்கும்னா, ஐரோப்பாவில் வந்து பொருளாதாரம் பெரும் பாதிப்பை வந்து அடைஞ்சிரும். இந்த பொருளாதார சீர்குலைவை வந்து அவங்க ஈடுகட்டுறதுக்காக 2ஆம் உலகப் போரை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. 2ஆம் உலகப் போர்லேயும் ஆனால் ஐரோப்பா வந்து மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை வந்து பார்க்கும். நன்றி.